இது வரைக்கும் எப்படி போட்டேன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துக்கோங்க. வாங்க இதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், சொருகிட்டேன். இப்போது ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான், அஞ்சு ஒயர் இருக்கும், நடுவில் ஒரு ஒயரை சொருகிக்கலாம். இப்போது இந்த அஞ்சு ஒயரை நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு ரெண்டு லைன் போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம், சொருகிறதுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு. இப்போ இந்த ஆறு ஒயர் இருக்குல்ல, இதில் ரெண்டாவது ஒயரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும், அப்போ ரெண்டாவது ஒயர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மீதி இருக்கிற அஞ்சு ஒயர்லேயும் நம்ம அஞ்சு நாட் போட்டுக்கலாம். இப்போது இது இப்படி சுற்றி பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு நம்ம நாட் போடணும். நல்லா இப்படி டைட்டாக இழுத்து, அப்போ தான் நம்மளுக்கு தலை ஷேப் வரும். உங்களால் எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இதையும் இந்த ரன்னிங் ஒயரையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர் அப்படியே இழுத்து பின்னாடி அப்படியே கொண்டு வந்து இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரோட நாட் போட போகிறோம். இப்போ இது ரெண்டாவது லைனு, இதே மாதிரி சுற்றி போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து ரன்னிங் ஒயர் போ இங்கே எடுத்துகிட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். நான் ரெண்டு லைனும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டு லைன் நான் போட்டுட்டேன், போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்படி உள்ளே விட்டுட்டேன், இது எதுலேயும் சொருகலாம் முடியாது, அதனால் உள்ளே அப்படியே விட்டுட்டேன். இப்போது ஃப்ரண்ட் பக்கம், இது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம மூணு நாட் போட்டுக்கணும். இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்போ இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட் போடுறோம். இப்போ இந்த ரெண்டு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயர் இப்படி கிராஸாக வருது பாருங்க, இங்கே ஒரு நாட் போடணும். மொத்தம் மூணு நாட், இது பாருங்கள், இது மாதிரி மூணு நாட் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் சைடில். இதே பேக் சைடில் இந்த ரெண்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த நாலு ஒயர் வச்சு முன்னாடி மூணு நாட் போட்டோம். இப்போ அடுத்து ரெண்டு ஒயர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு. பின்னாடி பக்கம் ஒரே ஒரு நாட் தான் போடணும், முன்பக்கம் நம்ம மூணு நாட் போடுறோம்.
பின் பக்கம் ஒரு நாட்டு முன் பக்கம் மூணு நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரெல்லாம் அப்படியே உள்ளே திணிச்சு விட்டுக்க வேண்டியதுதான், ஏன்னா சொருக முடியாது நம்ம எங்கேயுமே. ஆனால் இந்த இந்த ஒயரெல்லாம் அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் அப்படியே நம்ம உள்ளே விட்டுக்கலாம். நம்ம இதை வேறு எங்கேயும் சொருக முடியாது, எப்படியும் சொருக முடியாது, அதனால் அப்படியே இப்படி உள்ளே விட்டுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு. இப்போ இந்த கோழியோட கொண்டைக்கு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ஒயர், இதை மாதிரி துண்டு ஒயர் உங்ககிட்ட இருந்தால் இந்த சைஸுக்கு ஒரு நாலு ஒயர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ஒயரை நம்ம இதை தான் ரன்னிங் ஒயராக வச்சுக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் இது வந்து ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். நாலு ஜாஸ்மின் நாட், மல்லி மொட்டு நாலு நாலு நாட் போட்டுக்கலாம். பெருசாக இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயராக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை மாதிரி மடக்கிக்கலாம் சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு. இது பின்பக்கம் வந்து இந்த இந்த சைடு இருக்கணும், இப்படி மேல் பக்கம் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கணும். இப்படி வச்சு மடக்கிட்டோம். இன்னொரு ஒயரை இப்படி அதே மாதிரி பாதியாக மடக்கி இதுக்குள்ளே இப்படி விடுறோம். இந்த ரெண்டு ஒயரை இப்படி விடுறோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த பின்பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், இது வந்து ரைட் சைடில் இருக்கணும். இப்படி நம்ம மடக்கிட்டோமா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு மடக்கணும் பாருங்கள், இதோட பின்பக்கத்தை எடுத்து இந்த ஒரு இதுக்குள்ளே மட்டும் விடுறோம். இந்த ஒரு இதுக்குள்ளே மட்டும் விடுறோம். இப்போது இந்தோட பின்பக்கத்தை எடுத்து இந்த ரெண்டு கேப்குள்ளேயே விடுறோம். விட்டு நம்ம இந்த நாட்டெல்லாம் டைட் பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையும் டைட் பண்ணனா இது மாதிரி மல்லி மொட்டு கிடச்சிடுச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி இதுதானே ரன்னிங் ஒயர், இந்த ஒயரை அப்படியே இப்படி திருப்புறோம். திருப்பி இதை பாருங்கள், இது பின்பக்கம் இங்கே வரணும், இப்படி வரணும். இப்போ அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி சமமாக வச்சு இதுக்குள்ளே இப்படி விட்டுரும். இப்படி வச்சு இந்த ஒயரை இதுக்குள்ளே மட்டும் விடுறோம். இதோட ஒயரை இது ரெண்டுக்குள்ளேயும் விடுறோம். விட்டு இந்த ஒயரெல்லாம் நம்ம டைட் பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ரெண்டு நாட் கிடச்சிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த ஒயரை இப்படி மடக்கி இந்த ஒயரை இப்படி சமமாக வச்சு இப்படி மடக்கிக்கலாம். இதோட இதை இதுக்குள்ளே மட்டும் விடுறோம். இதோட இந்த பேக் சைடை இந்த ரெண்டு இதுக்குள்ளேயும் விடுறோம், ரெண்டு ஹோல்ஸ்குள்ளேயும். நான் கொஞ்சம் ரொம்ப சின்ன ஒயரில் பண்ணுறேன், அதனால் இப்படி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய ஒயரை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த நாட்டெல்லாம் நம்ம டைட் பண்ண வேண்டியது தான், அட்ஜஸ்ட் பண்ணி. டைட் பண்ணிட்டோன்னா மூணாவது நாட்டு கிடச்சிருச்சு. இப்போது அடுத்து நாலாவது நாட்டும் அதே மாதிரி போட்டுக்கலாம். நான் நாலு நாட் போட்டுட்டு காட்டுறேன். நாலு நாட்டும் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரை ரன்னிங் ஒயர் சொன்னாங்க, இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை இங்கே வச்சு நம்ம இதெல்லாத்தையும் உள்ளே சொருகிடலாம். இந்த இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி மூணு நாட் போட்டோம், அதுக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டோட ஒயர் நாலு ஒயரையும் சொருகிடலாம். இந்த நாலு ஒயரையும் இதுக்குள்ளே விட்டுட்டோம். அடுத்து மூணாவது நாட்டு இருக்க பார்த்துங்க, இதோட இருக்க ஒயரை அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நாட்டுக்குள்ளே இப்படி விட்டுடலாம்.
இது மாதிரி அந்தந்த ஒயருக்கு பக்கத்தில் எந்த நாட் இருக்கோ அதுக்குள்ளே அப்படியே நம்ம சுருக்கி விட்டுக்கலாம். இப்படி நல்லா உள்ளே விட்டு நம்ம உங்ககிட்ட ஃபெவி பாண்டு இல்லை ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிடுங்க, அப்போ வெளியில் வராது. இப்போது இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கண் வச்சுக்கலாம். இது மாதிரி கண் ஒட்டிக்கலாம். டாய் ஐஸ் கடையில் கிடைக்குது, ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இருக்கும், அது கிராஃப்ட் ஷாப்பிலலாம் கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இது மாதிரி பிளாக் கலர் பீட்ஸ் இருந்தால் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட டாய் ஐஸ் இருந்தது, ஆனால் இப்போ எங்கன்னு தெரியல, அதனால் நான் இப்போது பீட்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போது வாய்க்கு இது மாதிரி பிளாக் கலர் ஒயர் இருந்துச்சுன்னா அதை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்படி வாய் எப்படி கூர்மையாக இருக்குமோ அந்த மாதிரி இப்படி ஒரு ஆரோ மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஒயரையும். இதை மாதிரி கட் பண்ணி இந்த ரெண்டு ஒயரையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம், இல்லைன்னா ஒயர் அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி ஒட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம அவ்வளோதான், அழகான கோழி ஷேப்புக்கு நம்ம அழகாக ஒரு சின்ன பேஸ்கெட் ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.